கருணன் அவர்கள்ட்ட அப்ப இபிஎஸ்க்கு இதுல என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னு கேள்வி வைக்கப்படுதுல. இபிஎஸ்ஐயே கார்னர் பண்ணி உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற வார்த்தையே திரும்ப இபிஎஸ் நோக்கி தான் போகுதா? அவரை நிறுத்துங்க, குற்றவாளி கூண்டுல நிறுத்துங்க அப்படிங்கறத நோக்கி தான் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், மற்றவர்களா இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், அவங்களுடைய எல்லா கோரிக்கையும் அதை நோக்கி தான் இருக்கா? அவருக்கு இபிஎஸ்க்கு என்ன நோக்கம் இருக்க போகுது? சுருக்கம் ஒரு விஷயம் இல்ல, இல்ல ஒரு விஷயம் இப்ப எழுப்பப்பட்ட பேச்சல்ல. அவங்க அதிகாரத்தில் இருக்கும் போது நாங்க இதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தோம், இதுல வந்து சந்தேகம் இருக்குங்க. இடையில திமுக தீவிரமா இதை பண்ண போறேன்னு சொன்னாங்க, லாஸ்ட்ல பார்த்தா நம்மளுடைய பி டீமை வச்சுக்கிறோம். ஏன் வந்து இதுல ஆதாரம் கிடைச்சாலும், இந்த இந்த வழக்குல ஆதாரம், எடப்பாடிக்கு எதிரான ஆதாரங்கள் கிடைச்சாலும் அதை மூடி மறைப்போம்னு திமுக அதை மூடி மறைக்க பாக்குது. ஏன்னா அதிமுக ஒன்று ஒற்றுப்படக்கூடாது. எப்பயும் போல இந்த கோமாளி நம்மளுக்கு எதிர்க்கட்சியா இருக்கட்டும், இந்த இபிஎஸ் மாதிரி ஒரு கோமாளி எதிர்க்கட்சியா இருக்கட்டும், அதனால இந்த வழக்கை அப்படி மூடி மறைச்சிருக்கோம் திமுக இப்ப செஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா ஆதாரங்கள் நிறைய காவல்துறை முடிவடைந்திருக்கிறது. நேற்று கனகராஜுடைய சகோதரர் தனபால் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அப்ப இதையும் அதையும் நம்ம லிங்க் பண்ணி பாக்குறதா? இபிஎஸ் உடைய செல்வாக்கு குறைக்கணும், அதிமுகவை அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கமாக இதை நம்ம எடுத்துக்கணுமா, இல்ல இதுல உண்மைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்துகிறாரா, அல்லது அரசியல் போராட்டம் நடத்துகிறாரா, அல்லது மக்களை ஒன்றிணைச்சு செய்ய போகிறாரா அப்படின்றது தெரியலை, குழம்பிட்டு இருக்கிறாரு. அப்படி குழம்பிட்டு இருக்கிற சூழ்நிலையில் தான் திரு டிடிவி தினகரனால் உருவாக்கப்பட்ட பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினராக்கி, வருவாய்த்துறை அமைச்சராக்கி, பிளசன்ட் ஸ்டே ஹோட்டலில் முதலமைச்சராக்கி, அதே மாதிரி மூணு முறை முதலமைச்சராக்கி இவ்வளவு வேலை செஞ்சவர்கிட்ட ஏன் நீங்கள் அந்த குடும்பம் இந்த அதிமுகவிற்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தர்ம யுத்தம் பண்ணியது, இப்போ கடைசி மறுபடிக்கு சண்டைக்காரன் சாட்சிக்காரங்காலில் இருக்கு, சண்டைக்காரங்காலே போய் விழுந்திருக்கிறார், அது இருக்கட்டும். இப்போ நான் கேட்பது, உங்களால் மூன்று பேரும் சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியை எதுக்க போகிறீங்களா, அல்லது தனிக்கட்சியை ஆரம்பிக்க போகிறீங்களா, அல்லது பாரதிய ஜனதாவுடன் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டணியில் நின்று நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா, உங்களுடைய யுக்தி என்ன, உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்றத தெளிவுபடுத்துங்க. ஒன்றே ஒன்று, நீங்கள் வந்து ஒரு வெற்றி அப்படின்னா அந்த வெற்றிக்கு பாதி முயற்சி இருக்கணும், மீதி நம்பிக்கை இருக்கணும். இந்த முயற்சியும் நம்பிக்கையும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருப்பதனால் தொடர்ந்து வெற்றி பெற்றே வர்றாருன்றது என்னுடைய பார்வை. நினைவு கர்த்தாடு சுருக்கமாக வைத்தியநாதன் அக்னீஸ்வரன் கேட்ட கேள்விகளுக்கு எதில் மூணு சாய்ஸ் கொடுத்துருக்காரு, இதில் எதில் இருக்கும், இது தாண்டி இல்லையா? தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொல்றதே முதல்ல எட்டு தோல்வி எடப்பாடின்றது. அவர் வெற்றி என்றது ஓபிஎஸ்ஸோட யுக்தி என்ன? திரிசூலம் விவகாரம் வகி வகுக்கப்படும், தேகத்தழுவி சின்னம்மா, டிடிவி, அண்ணன் ஓபிஎஸ், மற்றும் கூட்டணி பாமக, தேவைப்பட்டால் நாம் தமிழர் கூட கூட அணுகி அண்ணன் சீமானு கூட கூட ரிக்வஸ்ட் வைக்க போகிறாங்க. மிக விரைவில் எடப்பாடி எப்படி பிஜேபிக்கு எதிராக ஒரு என்டிஏ கூட்டணி, இந்தியா ஃபுல்லாக இந்தியா கூட்டணி உருவாச்சோ, அதே மாதிரி கண்டிப்பாக எடப்பாடிக்கு எதிராக அண்ணன் கே சி பழனிசாமி உள்பட அனைவரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடிக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி வெடிக்க போகுது. அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் 2024 மூன்று இது மும்முனை போட்டி. இந்த போட்டி தான் வந்து பிஜேபி ஆதரிக்க போகுது, இந்த கூட்டணியை தான் பிஜேபி ஆதரிக்க போகுது. நல்லா பாருங்க, அதனால தான்